வணக்கம், நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஜோதிட குறிப்பாக நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். இன்னும் குறிப்பாக ஒவ்வொரு கோள்சார பலன்களை எல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி சனி பகவான் நான்காம் பாவகத்தில் இருந்தால், அதாவது கோள்சாரத்தில் சனி பகவான் நான்காம் பாவகத்துக்கு வருகின்ற காலத்தை வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன்களை எல்லாம் கொஞ்சம் பார்ப்போமே. இந்த பலனை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன குறிப்பாக, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நாம் பலன் சொல்லிக்கிட்டே வரோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருப்பி கேள்வி கேட்குறாங்க, எங்களுக்கு எப்போ தான் இந்த சனி பகவானுடைய ஆளுமையெல்லாம் தீரும், எப்போ தான் நல்லது நடக்கும், இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஜோதிடம் அப்படிங்கிறத யோகம் பார்த்திங்கன்னா வரும் முன் காப்பது யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் ஜோதிடமும் வரும் முன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வழி. இந்த இறைவனுடைய அருளாலும் ரிஷிகளாலும் யோகிகளாலும் ஞானிகளாலும் இந்த மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் இந்த ஜோதிடம். இது வரம் முன்னால் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், இல்லை இதிலிருந்து நாம் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாமா, நம்மளுடைய எண்ணத்துலேயோ உணவுகள்லேயோ அல்லது ஒரு பயிற்சிகள்லேயோ எந்தெந்த விஷயத்தில் நம்மளால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நல்ல சூழ்நிலை. அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ ஏழரை சனியோ எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம். எதிர்மறையான பலன்கள் எதுவும் இல்லை. சரி, இந்த அர்த்தாஷ்டம சனியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அர்த்தாஷ்டம சனி நான்காம் பாவகத்தில் சனி பகவான் நான்குன்னு சொல்லக்கூடிய ஸ்தானமே எதுங்க ஐயா? நான்காம் பாவகம் அப்படின்னு சொல்கிறது மாதுர்ஸ்தானம்னு சொல்கிறோம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டங்கள் எல்லாம் இருக்கும். நாளில் சனி வந்தது அப்படின்னு சொன்னால் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்கணும். அதே போல் உறவினர்கள்ட்ட கொஞ்சம் பட்டும்படாமல் போக வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம். உறவினர்கள்ட்டெல்லாம் தேவையில்லாத ஒரு வாக்குவாதமோ பகை உணர்வு எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். சுகஸ்தானம்னு சொல்கிறதும் இந்த நாலாம் பாவகம் தான். சுகஸ்தானம் நாலாம் பாவகம்ங்கிறதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான். சரி, இதுபோல் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய தொல்லைகள் குறையுங்கிறதுக்காக தான் முன்கூட்டி சொல்கிறோம். ஏதாவது இடம் வாங்குகிறோம் அல்லது வீடு வாங்குகிறோம், இதுவும் இந்த நாலாம் பாவகத்தோட தொடர்புடைய விஷயமாக இருக்கிறதுனால இடம் வாங்கும் பொழுது அந்த என்ன சொல்கிறோம், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக பார்த்துட்டு யாருக்கிட்டையும் ஏமாறாமல் முன்கூட்டி இந்த பத்திரங்கள்லாம் சரியாக இருக்கா, அதே போல் நிலம் வாங்கும்போது அந்த இடம் எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு நல்ல வல்லுநரை வச்சு ஆய்வு செய்துட்டு அதன் பிறகு இடம் வாங்கினீங்கன்னா சிறப்பு. ஏன்னா இடத்தை குறிப்பிடக்கூடியதும் நாலாம் பாவகம்தான். புது புது வாகனங்கள் வாங்குவாங்க அல்லது ஓட்டிகிட்ருக்கக்கூடிய வாகனத்தை சொல்கிறதும் நாலாம் பாவகம்தான். அப்போது வாகனம் ஒன்று நல்லா இருக்கிற வாகனம் திடீர்னு பழுதாகிறதுக்கு சின்னதாக வாய்ப்பு இருக்குது, இல்லை ஓட்டிகிட்ருக்கக்கூடிய வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பும் சிறியதாக இருக்குது. ஆக இந்த நாலாம் பாவகத்தில் சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் மேற்சொன்ன விஷயங்களிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான். எதிர்மறையான பலனுக்காக சொல்லலை, இதெல்லாம் நமக்கு நடக்கும், நம்ம இடம் வாங்குகிறோம் இல்லை வாகனங்கள் ஓட்ட தான் செய்வோம், இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. உறவினர்கள்ட்ட தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்திக்க வேண்டாம். மாதுர்ஸ்தானம் அம்மாவுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், முன்கூட்டி உணவோ அல்லது பயிற்சிகள்லேயோ அல்லது மருத்துவம் சார்ந்த விஷயத்திலையோ முன்கூட்டி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் தானே. இது விழிப்புணர்வுக்காக எடுத்துக்கிட்டோம்னா மிக சிறப்பான விஷயமாகத்தான் அமையும். ஆக தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய காலங்கள் இன்னும் பல குறிப்புகளை பார்ப்போம். உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.